People are brought to Jesus by friends. Mark 2:3. Paralytic by four friends. Mudakku vaadamutra oruvarai naalvar sumandu avaridam kondu vandanar. Andha naangu perukku nandri. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமாக்கு புகழ். இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சியின் விசுவாசிகளே, டெஃப் மியூட் டு ஜீசஸ் பை அதர்ஸ். மார்க் 7:32, காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை அவரிடம் கொண்டு வந்தனர். யாரெல்லாம் இயேசுவிடம் வந்தார்களோ அல்லது கொண்டு வரப்பட்டார்களோ அவர்கள் மாற்றம் பெற்று செல்வதை பார்க்கலாம். உடலளவில், உள்ளத்தளவில். உடலளவில் தொழுநோயாளர், கண் பார்வை அற்றோர், காது கேளாதோர், இவர்களெல்லாம் உச்சகட்டமாக இதோ முடக்குவாத முற்றவனை இயேசுவிடம் கொண்டு வந்து இயேசுவிடம் நெருங்க முடியவில்லை. ஒரே கூட்டம். ஆகவே எப்படியாவது இவனை இயேசுவின் முன்னால் அவருடைய தரிசனத்தை பெறுகின்ற வகையில் கிடத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அந்த வீட்டிற்கு வந்து கூரை மீது ஏறி மேற்திறப்பை பிரித்து அங்கிருந்து உள்ளே இருக்கிறார்கள். அந்த நான்கு பேருக்கு நன்றி என்று துவக்கத்தில் சொன்னேன். அது கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார். எந்த நான்கு பேருக்கு நன்றியாம்? இறுதியிலே நம்முடைய உடலை தாங்கிய சவப்பெட்டி அல்லது உடலை தாங்கிய பாடை இதை தூக்கிச் செல்கிறார்களே அந்த நான்கு பேர், அவர்களுக்கு இப்பொழுதே நான் நன்றி கூறுகிறேன். அந்த சமயத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, யார் செய்கிறாங்கன்னு பார்க்க முடியாது. ஆகவே அவர்கள் என்னுடைய உடலுக்கு ஒரு நல்ல அடக்கம் கொடுக்க போகிறார்கள். என் மீது வைத்த அன்பினால் அல்லது கொண்ட பற்றினால் அவர்களுக்கு இப்பொழுது நன்றி என்று சொல்லுவார். இயேசுவிடம் கூட்டி வந்த இவர்கள், இவர்களுடைய விசுவாசம் இப்படி பலரை நாம் நற்செய்தியில் பார்க்கலாம். பீட்டர் டு ஜீசஸ் பை ஆண்ட்ரூ, நத்தானியேல் டு ஜீசஸ் பை ஃபிலிப். இந்த ரெண்டு பேரும் பிறரால் கூட்டி வரப்பட்டார்கள். திருச்சபையின் தலைவராம் ராயப்பரையே அவருடைய சகோதரர் ஆண்ட்ரூ என்ற பெலவேந்திரர், வாரும், வந்து பாரும், நான் ஒருவரை பார்த்தேன், நிச்சயமாக அவர் மிசியாவாக இருக்கக்கூடும் என்று. அதே போன்று நத்தானியேல், பிலிப் என்ற இன்னொரு நபரை. இப்படியாக இவர்களெல்லாம் இயேசுவிடம் மக்களை கூட்டி வந்த அப்போஸ்தலர்கள். அந்த வரிசையிலே அந்த சமாரிய பெண்ணும் சேருவாள். குடத்தை அங்கே வைத்துவிட்டு ஊருக்கு சென்று மக்களிடம் சொல்லி, நீங்களே போய் பாருங்கள், என்னுடைய வார்த்தையை நீங்கள் மதிக்காவிட்டால் கூட, நீ என்ன சொல்கிறது, நீ ஒரு பாவியான பெண், உன் வார்த்தையை சொல்ல நாங்கள் கேட்க போகிறோம் என்றெல்லாம் நினைப்பார்கள் என்பதை கருதி, என் வார்த்தையை நீங்கள் மதிக்காவிட்டால் கூட நீங்களே போய் பாருங்கள் என்று இயேசுவிடம் மக்களை அனுப்பிய முதல் அப்போஸ்தல பெண்மணி. ஷேர் ஜீசஸ் வித் அதர்ஸ். கிறிஸ்மஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்மஸ் என்பதே கிறிஸ்துவை பிறருடன் பகிர்வது. அது எப்படியெல்லாம் செய்கின்றோம்? விழா கோலமாக, வாழ்த்தட்டைகளாக, வீட்டிலே கொலு போல ஜோடித்து பிள்ளைகளை வர வைக்கின்றோம், மற்றவர்களை வந்து பார்க்க வைக்கின்றோம். இது நம்ம இளைஞர்கள் ஆரம்பித்து விட்டார்கள், ஒரு மெகா கிரிப் அந்த கடையிலையில் கோவிலில். இவங்களெல்லாம் பிறர் வந்து பார்க்க வேண்டும், கிறிஸ்துவை பெற வேண்டும் என்பதற்காக. பேரண்ட்ஸ் ஃபெய்த், ஃபெய்த் ஆஃப் தி சில்ட்ரன். பெற்றோரின் விசுவாசம், குழந்தைகளின் விசுவாசம்.
பெற்றோரிடமிருந்து குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றன. நம்ம போய் ஒரு படத்தை முத்தி கொடுத்தா குழந்தையும் முத்தி கொடுக்கும். முட்டி போட்டு ஜெபிச்சா முட்டி போட்டு ஜெபிக்கும், அது இன்னும் கொஞ்சம் மேலேயே போகும். ஃபாதரை போல் அதுவும் தீர்த்தம் தெளிக்கும், நான் ஃபாதரை போல் செய்கிறேன். இவைகள் எல்லாம் பிறரிடமிருந்து கற்றுக்கொள்கின்ற விசுவாச படிப்பினைகள். பேப்டிசம், பேரண்ட்ஸ் அண்ட் காட் பேரண்ட்ஸ், ஞானஸ்தானத்தில் பெற்றோர்களும் ஞான பெற்றோரும். திருச்சுவை பாருங்கள், பெற்றோர்களை கூட நம்புவது கிடையாது. கொஞ்சம் செல்லம் கொடுப்பாங்க, கொஞ்சம் அசம்பந்தத்தனமாக இருப்பாங்க. ஆகவே இந்த ஞான பெற்றோர் கூட இருந்து இந்த பிள்ளைகளுக்கு ஞான வழி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஞான பெற்றோர். அதே போல ஒருவர் இன்னொருவரை, புனித அகுஸ்தினாரை இயேசுவிடம் கொண்டு வந்தது அவருடைய தாய் மோனிகா. ஒன்று ரெண்டு நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் அல்ல, 30 ஆண்டுகளாக ஜெபித்த தாய் தன் மகன் தப்பறை கொள்கையை விட்டு இறை ஞானத்தை பெற்று இறைவனிடம் திரும்பி வர வேண்டும் என்று ஜெபித்த விடாப்பிடிவாதமான தாய் நமக்கெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். தன் மகனை இயேசுவிடம் கொண்டு வந்தது மட்டுமல்ல, ஒரு புனிதராகவும் திருச்சபைக்கு கொடுத்தார். எத்தனை வார்த்தைகளை நாம் மறையுறையில் பார்க்கிறோம், சென்ட் அகஸ்டினாருடைய வார்த்தைகள். டேவிட் சாலமோனை, இப்படியாக இவர்கள் எல்லாம் தங்களுடைய ஒரு முன்மாதிரிகையால் அல்லது தங்களுடைய வற்புறுத்துதலால் அல்லது தங்களுடைய அந்த புத்திமதி சொல்வதினால் இவர்களை இறைவனிடம் கொண்டு வந்து சேர்த்தனர், இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்த்தனர். இயேசுவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல், கிறிஸ்மஸ், பெற்றோரின் விசுவாசம், குழந்தைகளின் விசுவாசம், திருமுழுக்கு, பெற்றோரும் ஞான பெற்றோரும், அகஸ்தினார், மோனிகா, மோனிகம்மாள் வழியாக தாவீது, சாலமோன் இவர்கள். இதே போன்று பிள்ளைகள் பெற்றோர்களை வரவழைக்கலாம். பை சில்ட்ரன், பிளெஸட் லோரா விகுனா, ஹர் பேட் மதர் டு காட், ஜான் மரிவியானே, பீப்புள் டு காட், ரெண்டு பேரும் நல்ல உதாரணங்கள். குழந்தைகளால் இறைவனிடம் சேர்க்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட லாரா லிக்வினா, தன் தாய் ஒரு மோசமான தாய், கெட்ட தாயை கடவுளிடம் கொண்டு வந்தவர். ஜான் மரிய வியானி, இறை மக்களை இறைவனிடம் கொண்டு வந்தார். அது தனிப்பட்ட ஒரு ஜபமும், ஆண்டவர் மீது கொண்ட பற்றும், ஆண்டவரை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற தாகமும் தாக்கமும் இருந்தால் மக்கள் இறைவனை நாடி தேடி வருவார்கள். ஜான்மரிவியானேவுக்கு கொடுக்கப்பட்ட பங்கு பிரான்ஸ் தேசத்தில் ஒரு ஓரமாக கடைசியில் எல்லையில் ஆர்ஸ் என்ற நகரம், ஏறக்குறைய சபிக்கப்பட்ட நகரம், பாவங்களாலும் களியாட்டங்களாலும் நிறைந்து போன ஒரு ஊர். அங்கே போய் ஏதாவது பூசை வச்சுக்கிட்டு ஒப்பேத்து அப்படின்னு அனுப்பப்பட்டது தான். போனார், செபித்தார், மிக மிக அந்த 100% இறைவனுக்காக தன்னுடைய நேரத்தை கொடுத்தார். 18 மணி நேரம் பாவசங்கத்தின தொட்டியிலே இருந்தார் என்று அவர் சரித்திரம் கூறுகிறார். பெரிய ஊர் இல்லை, விளம்பரமான ஊர் கிடையாது. எல்லா மக்களும் பாவப்பட்ட மக்கள், ஒருத்தரும் சீண்டில், கோயிலாவது குளமாவது சாமியாராவது மாமியாராவது அப்படின்னு எகத்தாளமாக பேசியவர்களை மனமாற்றம் செய்து முதலில் அவர்களை கடவுளிடம் கொண்டு வந்தார். கடவுள் பயத்தை பக்தியை ஊட்டினார். எப்படி? தன்னுடைய அந்த வாழ்க்கையினால், அந்த இறை பணிக்காக வந்ததை முழுமையாக செய்யும் பொழுது அந்த இறை பிரசன்னம் மற்றவர்களை ஈர்க்கும். குறைதாஸ்
சமயத்தில் அவருடைய டாக்குமெண்ட்ரி அன்பொழியில் போட்டோம். அது இன்னும் டாக்குமெண்ட்ரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அந்த படம், வீடியோ படம். எத்தனை பேர் பிரான்ஸ் நகரத்திலிருந்து அங்கு சென்று அவரிடம் பாவசங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று வந்தவர்கள். இவர்களை எல்லாம் கடவுளிடம் கொண்டு வந்து சேர்த்த ஒரு ஞானகுரு. ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் இதுதான் தலையாய கடமை. நான் பெற்ற கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என் சொல் செயல் சிந்தனையில். அதற்காகத்தான் நம்முடைய விழாக்கள், நாம் கோவிலிலே விழா கொண்டாடுகிறோம் என்றால் ஆடம்பரத்துக்காக அல்ல, அல்லது வீட்டில் அன்னைக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிடணுன்றதுக்காகவும் அல்ல. பிறருக்கு இதன் வழியாக கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. கிரைஸ்ட் ஹெட் வி மெம்பர்ஸ், கிறிஸ்து தலை நாம் உறுப்பினர்கள். அகஸ்தீனாருடைய வார்த்தைகள், அவர் ரிடீமர் ஹஸ் ஷோன் ஹிம்செல்ஃப் டு பி ஒன் பர்சன் வித் த ஹோலி சர்ச், திருச்சபையோடு ஒன்றித்தவர்கள் என்பதை நம் மீட்பரே காண்பித்திருக்கின்றார். ஹெட் அண்ட் மெம்பர்ஸ் ஃபார்ம் ஒன் மிஸ்டிக்கல் பர்சன், தலையும் உறுப்பினர்களும் மறையுண்மை மனிதர்கள். மிஸ்டிக்கல் பர்சன், ஏசு என்ன சொல்கிறார், எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரால் செபிக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன். எப்படி இருப்பார், அவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாது, அங்கே நான் இருக்கிறேன். அதே போன்று எங்கே மக்கள் துன்பப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியிலும் நான் இருப்பேன். அதுவும் உண்மை. இன்னைக்கு எனக்கு நிறைய நேற்றெல்லாம் ஃபோன் கால்ஸ், ஏறக்குறைய வெள்ளம் அடிஞ்சு எல்லாம் எப்படியாவது போய் தப்பிச்சு தொடர்பு கொள்கின்ற இடத்துல இருந்து, ஃபாதர் செபியுங்கள், எங்களுக்காக செபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மழை போதும், போதும் என்று சொல்லி ஜெபியுங்கள். இல்லை, இன்னும் இருக்குது, நிறையா இருக்குது, மிரட்டுற மாதிரி இருக்குது. ஆகவே மக்கள் ஜெபிக்க சொல்கிறார்கள். இறைவன் சித்தம், எது நடக்குமோ அது நடக்கும், அப்படி ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை வேணும். எனக்கு வேணும் நான் பெய், நில்லு நான் நில்லு அப்படின்ற மேஜிக் கடவுள் அல்ல நம் கடவுள். ஆகவே கடவுளை என்னுடைய விருப்பத்துக்கு இழுப்பது அல்ல, விருப்பத்துக்கு கொண்டு வரலாம் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தினால். இணங்குபவர் தான், அன்புக்காக இணங்குவோர், அன்புக்காக தலை வணங்குபவர். கதையெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான். ஆகவே இந்த மிஸ்டிக்கல் பர்சன் என்று சொல்லும் பொழுது இறைவன் நம் மத்தியில் இருக்கிறார். நான் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன் என்னுடைய பழைய மறைவுரைகளிலே. சோமாலியா நாடு பஞ்சத்துக்கு இன்னும் இந்த பஞ்சத்தை தீர்க்க முடியவில்லை. அந்த நாட்டில் பிள்ளைகள்லாம் பெரிய வயிறோடு இருக்கும், மால் நியூட்ரிஷன், நோஞ்சானா கை காலெல்லாம் ஒல்லியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள். நிறைய பேர் உதவி செய்கிறார்கள், வாலண்டியர்ஸ், ரெட் கிராஸ் சொசைட்டி, காரிதாஸ் என்று பலர். அப்படி உதவி செய்த சென்ற இந்த விருப்பு பணியாளர், இந்த வாலண்டியர் ஒரு நாள் கேமரா மாட்டிக்கிட்டு அப்படியே போயிருக்கிறார். ஒரு பெரிய சாண்ட் ஸ்டார்ம், மணல் புயல், மணல் அப்படியே பறக்குது, ஒன்றும் தெரியாது முன்னாடி என்ன இருக்காது. அந்த மணல் புயலை அவர் ஃபோட்டோ எடுத்திருக்கிறார். மணல் புயல் என்றால் மற்றவர்களுக்கு தெரியாது, நாம் சாதாரண புயல் காற்றை பார்த்துருக்கிறோம் ஆனால் இந்த சாண்ட் ஸ்டார்ம் பார்த்ததில்லை, ஃபோட்டோ எடுத்திருக்கிறார். அப்போல்லாம் இந்த மாதிரி செல்ஃபோன் டக்குன்னு பார்க்குற மாதிரிலாம் இல்லை, ஃபோட்டோ எடுத்து கழுவி தான் பார்க்கணும். ஃபோட்டோ எடுத்து கழுவி பார்க்குறார், அந்த மணல் புயல் மத்தியிலே கிறிஸ்துவினுடைய உருவம் தெரிகிறது. ஐ ஆம் வித் யூ, உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்கின்ற ஆண்டவர். இப்போது நிறைய பேர் சென்னையில் அற்புத ரேசி பார்க்குறாங்க இந்த டிவியில், அவர்களுக்காக ஜெபிப்பதை பார்த்து எனக்கு தொலைபேசியில் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள், நற்கருணைநாதரிடம் எங்களுக்காக ஜெபியுங்கள். இது போன்ற ஒரு கஷ்டத்தை எங்கள் வாழ்நாளில் நாங்கள் பார்த்தது கிடையாது, உண்மை, உண்மையிலும் உண்மை. ஆக ஆண்டவரிடம் ஜெபிப்போம், உங்களுக்காக கிறிஸ்து உங்கள் மத்தியில் இருக்கிறார். அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் சர்ச், தே ஆர் ஒன் திங், இயேசுவும் திருச்சபையும் ஒன்றே. ஜோன் ஆஃப் ஆர்க்,
கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் 795வது ஷரத்தும் இதுதான். இயேசு கிறிஸ்துவும் திருச்சபையும் ஒன்றே. பை அதர் பீப்புள் ப்ரேயர்ஸ் சால்வேஷன் ஃபர்கிவ்னஸ் அப்டெயின், மற்றவர்களின் பிரார்த்தனை வழியாக மீட்பும் மன்னிப்பும் பெறுகிறோம். ஒரு போப்பானவர் இருக்கிறார், அவர் பேரை போட சொன்னேன் மறந்துட்டாங்க, பயஸ் 12th 12வது பத்தினாதர். பை அதர் பீப்புள் ப்ரேயர்ஸ் சால்வேஷன் அண்ட் ஃபர்கிவ்னஸ் அப்டெயின், மற்றவர்களின் பிரார்த்தனை வழியாக மீட்பும் மன்னிப்பும் பெறுகிறோம். பிறர் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தினுடைய வல்லமை, எப்படி மோனிக்கம்மாள் ஜெபித்து மகனை மனம் மாற்றினார், அதே போன்று நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இறைவன் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வார். இயற்கையும் கட்டுப்படுத்தக்கூடியவர், வல்லமையுள்ளவர், செய்ய முடியும் இறைவன் மட்டும்தான். ஆகவே அந்த பிரார்த்தனை என்பது தேவை. கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ள தழுத்தி வினை கடிந்த வேதியன், தனக்கென வாழா பிறர்க்குரியாளன், நம்பினார் கெடுவதில்லை, பிள்ளை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்றும் இரவாது வாழ இன்று நிறைவாக வாழ்வோம். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ள தழுத்தி வினை கடிந்த வேதியன், இதை சொல்லி சொல்லி பாருங்க. திருவாசகம் தான், இவைதான் தமிழில் சொல்லுது. திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கு ஒருகார். கல்லை பிசைந்து கனியாக்கி, கல்லை வந்து பிசைஞ்சு எப்படி சப்பாத்திக்கு மாவு உருட்டுறோம் அந்த மாதிரி பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி, அவருடைய கருணை வெள்ளத்தில் எப்படி பூரி சுட்டு எண்ணெய்க்குள்ளார போடுறோம் தேய்ச்சி, அந்த மாதிரி அவருடைய கருணை இறைவனுடைய வெள்ளத்தில் அழுத்தி வினை கடிந்த வேதியன். வினை என்றால் என்னுடைய தீய செயல்களினால், என்னுடைய தீய எண்ணங்களினால், தீய நேர்ச்சையினால், இவைகளினால் நான் செய்கின்ற செயல்கள் வினை. அது ஊழ்வினை, நல்வினை, தீவினை, எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் மூணு சொல்கிறேன். ஊழ்வினை என்றால் என்னுடைய பெற்றோர் செய்ததினால் எனக்கு வருவது. நல்வினை, நான் செய்கின்ற நல்லவைகளால் வருவது. தீவினை, நான் செய்கின்ற தீய செயல்களால் வருவது. இந்த வினை கடிந்த அவைகளை எல்லாம் அப்புறப்படுத்துகின்ற தன்னுடைய வார்த்தைகளினால் அப்புறப்படுத்த, சாத்தானே அப்பாலே போ என்று சொல்லி ஓட்டினார் அல்லவா. வினை கடிந்த வேதியன், வேதியன் என்றால் வேதங்களுக்கு அதிபர் வேதியன். தனக்கென வாழா பிறர்க்குரியாளன், நம்பினார் கெடுவதில்லை, பிள்ளை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, குற்றம் தன்னை நோக்காது குணம் தன்னை காணுகின்ற இறைவன், என்றும் இரவாது வாழ இன்று நிறைவாக வாழ்வோம். முழுநாள் இருப்போம், செவிப்போம். எல்லாம் வல்லவரே நல்லவரே, நம்மை போற்றுகிறோம், பொழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவனே தாமே இந்த நற்கொழியை எமக்காக விற்றிருக்கின்ற உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை. இந்த மழை காலத்தில் அதிகமான மழையை பெற்றிருக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு மழை காலத்தை உணரக்கூடிய வகையில் ஒரு அனுபவத்தை தருகின்றேன். இந்த தட்ப வெப்ப சூழ்நிலைகள் இவைகளெல்லாம் இந்த அண்ட சராசரத்தில் வந்து செல்லுகின்ற நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நீரே உற்ற தலைவராக இருந்து இவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன், வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். உம் மக்களை பாரும், கண் திறந்து அவர்களை முதல் இறக்கப் பெருக்கினால் ஆசீர்வதியும் காப்பாற்றும் துணை நிற்கும். உம்மோடு சேர்ந்து நாங்களும் எங்கள் குற்றங்களுக்காக, குறைகளுக்காக, தயாரிப்பின்றி இருந்த நிலைக்காக, விழிப்புணர்வுடன் இல்லாமைக்காக, எங்களுடைய இடங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள தவறியதற்காக, இப்படி இந்த வினைகளை எல்லாம் கடிந்து இவைகளினால் நாங்கள் பாடம் பெற்று எங்களுடைய இடங்களை சுத்தமாக வைத்திருந்து அதனால் இந்த மழை அருள் மழையாக, அருள் வரப்பிரசாதமாக அமைய வேண்டும், அமைய ஆசிக்கின்றோம்.
குறைபாடுகளை களைந்து இப்பொழுது குப்பைகளை வாருகின்ற பணிகளை நல்லுள்ளம் கொண்டோர் செய்ய ஆரம்பித்துள்ளனர். மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை முன்பே செய்திருக்கலாம், பெட்டர் லேட் தென் நெவர் என்கின்ற வகையில் விருப்பு பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து பல குழுக்களாக சேர்ந்து இந்த குப்பை கூளங்களை எல்லாம் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் இன்றும் நாளையும் அவைகளை சுத்தப்படுத்தினார்கள் என்றால் வருகின்ற மழை இந்த அழுக்கையெல்லாம் அடித்து கொண்டு போய் இடங்களை தூய்மையாக்கும். அப்படி பயன்படுத்தக்கூடிய எண்ணத்தை தாரும். அநேகர் இப்பொழுது தங்கள் இடங்களை சுத்தம் செய்வதை முனைந்து செய்ய ஆரம்பித்துள்ளனர். இந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. அவலங்கள் நிறைந்த இந்த உலகில் நீர் பிறந்தீர், அவலங்களின் மத்தியில் வாழ்ந்தீர், தனி மனிதனாக இவைகளையெல்லாம் சுட்டி காட்டி ஆன்ம சுத்தத்தையும் இன்னும் சுற்றுப்புற சூழ்நிலையையும் நீர் நேசித்தீர், சிறுவர்களை நேசித்தீர். நேற்றைய தினம் எங்கள் பங்கில குழந்தைகளுக்காக சிறப்பு திருப்பலை நிறைவேற்றினோம். எங்கள் பங்கு பிள்ளைகளை மட்டுமல்ல, தொலைக்காட்சி வழியாக அவைகளை பெறுகின்ற மக்கள் பிள்ளைகள் இன்று அந்த திருப்பலியை அற்புத இயேசு டிவியில் நான் ஒளிபரப்பப் போகிறேன் என்று திரு நெல்சன் அவருக்காக செபித்தல் வேண்டும். பெரம்பூர், மாதவரம் இந்த பகுதிகளிலே அநேக மக்கள் நம் திருப்பலியை கண்டு நம்மோடு தொடர்பு கொள்கிறார்கள். அதன் வழியாகத்தான் என்னுடைய மூத்த சகோதரர் தொலைபேசி எண்ணை பெற்று அவரிடமிருந்து பெற்று எல்லா டெலிஃபோன் டைரக்டரி எவ்ரி திங் அடித்தளத்தில் இருந்தவர்கள் எல்லாம் வெள்ளத்தில் போய்விட்டன என்று நேற்று மாலை என்னோடு பேசினார். நாங்கள் பார்க்கிறோம், அற்புத ரீசியில் திருப்பலியை பார்க்கிறோம், எங்களுக்காக ஜிபியுங்கள், இன்னும் கஷ்டப்படுகின்ற அனைத்து மக்களுக்காகவும் ஜிபியுங்கள், வயதானவர்கள், குழந்தைகள், பல வகையில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் இவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபத்தின் வழியாக நாங்கள் எங்கள் பொறுப்புகளை உணர்ந்து சமூக பொறுப்புடன் செயல்பட, ஜாதி கட்சியினுடைய ஒரு வெறி இல்லாமல் மனித நேயம் மிளிர, பிறருக்கு உதவுவதிலே ஆதாயம் தேடிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலையையும் தாரும். இதே போன்று எங்கெல்லாம் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், கடலூர், ஆந்திரா, இப்படியாக எங்கெல்லாம் இந்த இயற்கை பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், இயற்கை மன்னிக்காது என்று அறிவோம், ஆனால் நீர் மன்னிக்கக்கூடியவர், நீர் தயவுள்ளவர். உம்மிடம் வருபவர்களை நீர், தஞ்சம் புகுவோரை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இன்றைய நற்செய்தியில் சுமந்து வரப்பட்ட நோயாளிக்கு நீர் குணம் தந்ததை போல எங்களுக்கும் குணத்தை தாரும், நலத்தை தாரும், சுமூகமான இயற்கை சூழ்நிலையை தாரும், தட்பவெட்ப நிலைகளை தாரும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.